அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சீவனும் ஆகும் மால் ஆதி பிரமன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்புறுவாரே. எம்பெருமான் ஈசனை பற்றி சொல்லும் போது அவர் தனிச்சுடர் என்று திருமூலர் இங்கே வர்ணிக்கிறார். ஈசன் அல்லது சிவன் என்று சொல்லப்பட்டது அவரவர் உள்ளிலே சிரசின் உள்ளே தங்கியிருந்து உடலையும் உயிரையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சீவன் என்பது தனிச்சுடராய் ஜோதியாய் நின்றிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சோதி தனிச்சுடர் என்று சொல்லியதால் இன்னமும் ஜீவனிலிருந்து ஜீவசக்தியாகிய வாயு பிரிந்து வெளியே வந்து அது சந்திரன் சூரியன் என்று பிரிந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்காகவும் முழுமையாக பிளவுபடாதபடியாக சீவனும் சீவசக்தியாகிய வாயுவும் ஒன்றாக இணைந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தத்துவம் சிவ தத்துவம் என்றாகிறது. அந்த சிவ தத்துவம் என்பது தனிச்சுடராயிருக்கிறது. அதாவது சக்தி சிவம் என்கிற இரண்டாக பிரியாமல் சிவம் என்கிற நிலையிலேயே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை என்பதை ஆதியில் உள் நின்ற சீவன் என்று குறிப்பிடுகிறார். தனிச்சுடர் என்று அழைக்கப்படுவது சிவன் என்று அழைக்கப்படுவதே சீவன் தான் என்பதை இங்கே உறுதிப்படச் சொல்லுகிறார் திருமூலர். மால் பிரமன் பெருங்கடல் வண்ணன் என்று சொல்லப்பட்ட எல்லோரும் இந்த தனிச்சுடராக இருக்கக்கூடிய சீவனை அடிபணியக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்று குறிப்பிடுகிறார். சீவன் என்று சொல்லக்கூடிய நெருப்பிலிருந்து சீவசக்தியாகிய வாயு என்பது வெளிப்படுகிறது. அந்த சீவசக்தியாகிய வாயு என்பதுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவும் பரிணமிக்கிறது. இதிலே அகங்காரம் என்பது பிரம்மா என்றும் மனம் என்பது திருமால் என்றும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலிலே நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். சித்தவேதமே நாம் வாசிக்கக்கூடிய அனைத்து சித்தர்களுடைய நூல்களுக்கான முழுமையான விளக்க கையேடு என்பதை நாம் பல பதிவுகளிலே சொல்லி வந்திருக்கிறோம். பெருங்கடல் வண்ணன் திருமால் பிரமன் என்று சொல்லப்பட்டதெல்லாம் மனதையும் மனதின் மற்றொரு கூறாகிய அகங்காரத்தையுமே குறிக்கிறது. மனம் அகங்காரம் புத்தி என்று சொல்லக்கூடியவற்றையெல்லாம் விட்டு சித்தம் என்கிற ஞானம் என்கிற அறிவோடு கலந்து சீவனை நோக்கி பயணித்து அங்கே ஒடுங்கிவிட்டால் சோதி தனிச்சுடர் என்கிற நிலையிலே சீவன் என்பது தேவன் என்று மாறிவிடும். இதைத்தான் இந்த திருமந்திர பாடலிலே திருமூலநாயனார் தெள்ளத் தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் சலனப்பட்டு நிற்கும் போது அது சீவன் என்றும் சலனம் நின்று சீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்துவிட்ட நேரத்திலே அது தேவன் என்றும் ஆகிறது. இதுவே முழுமையான வாசி தத்துவத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளலாம். சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லை தான் அவன் ஆகில் சமாதியில் எட்டு எட்டு சித்தியும் எய்துமே. சமாதி என்று சொல்லக்கூடிய நிலையை ஒரு யோக சாதகன் எய்திவிட்டால் அந்த யோக சாதகனுக்கு 64 சித்துக்களும் வசமாகும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். நான் சித்தவித்தை உபதேசம் பெற்றிருக்கிறேன் அல்லது வேறு ஏதோ வகையிலான வாசித்தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொள்ளும்படியான எந்த விதமான அனுபவமும் ஏற்படவில்லை. ஏதோ குறுகிய காலத்திற்கு பயிற்சி செய்கிறேன், அனுபவங்கள் ஏதும் எனக்கு இன்னமும் வாய்க்கவில்லை என்று அங்கலாய்த்துக் கொள்பவர்கள் ஏராளம். இந்த திருமந்திர பாடலை வழங்கி கொண்டு விட்டால் இந்த அங்கலாய்ப்புக்கான விடை கிடைத்துவிடும். சமாதி என்று சொல்லக்கூடிய நிலையை ஒருவர் எய்தியான பிறகு அவருக்கு 64 சித்துக்களும் வந்துவிடும். இந்த 64 சித்துக்களுக்குள்ளே அட்டமா சித்துக்கள் என்று அழைக்கப்பட்ட உருவை பெரிதாக்குதல், உருவை சிறிதாக்குதல், உருவை எடை கொண்டதாக்குதல், உடலை லேசாக்குதல், உருவை கரைத்தல், இப்படியான பல வகையான நிலைகளையும் எய்த முடியும்.
64 சித்துக்களை கற்றுக்கொண்டு விட்ட ஒரு யோகி பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து இயக்க வல்லவராக மாறிவிடுகிறார். அந்த நிலையிலே புதிதாக ஒரு உடலை சிருஷ்டி செய்து அந்த உடலுக்குள்ளே புகுந்து கொண்டு நடமாடுவதும் அவருக்கு சாத்தியம். விரும்பினால் விரும்பிய உருவத்தை விரும்பிய உடலை எடுக்கக்கூடிய வல்லமையும் அந்த யோகிக்கு வந்துவிடுகிறது. இது எப்பொழுது வாய்க்கிறது? சமாதி நிலையிலே இருக்கும் போது 8 சித்திகளும் வாய்க்கின்றன. இந்த 8 வகையான சித்துக்களும் வாய்த்துவிட்டால், அதாவது 64 சித்துக்கள் வாய்த்துவிட்டால் எல்லாவற்றையும் அடைந்து விட்டதாக பொருளா என்றால் இல்லை. சமாதி என்கிற நிலையிலே தன்னை உயர்த்தி கொண்டு விட்டவருக்கு பலவிதமான யோகங்கள், அதாவது 64 வகையான சித்துக்கள் கிடைத்து விடுகின்றன. ஆனால் இந்த சமாதிகளும் கூட அற்ப சொற்பம்தான். இதற்கும் அப்பாலே பெரிய நிலை இருக்கிறது. அந்த நிலை எது? அது இறையுடன் ஏகுதல் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இறை என்று சொல்லப்பட்டது பராபரம். பராபரத்தோடு இரண்டர கலந்துவிடக்கூடிய அந்த நிலைதான் உச்சம். அதுவே உன்னதம், அதுவே மோட்சம். சமாதி என்கிற நிலையிலே ஆத்மாவின் பக்குவத்தை அதிகரித்து, ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்து, விரும்பிய போது விரும்பிய உருவத்தை எடுத்து இந்த மண்ணுலகத்திலே அல்லது வேறு அண்டங்களிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை ஒரு யோகி பெற்று வருகிறார். இதை வைத்து பார்க்கும் போது சமாதி என்பதுதான் முடிவான நிலையா என்றால் இல்லை என்கிற விளக்கம் இப்போது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. சமாதி என்பது அவசியமில்லை. எப்பொழுது அது அவசியமில்லை? பராபரம்தான் உண்மை, பராபரத்தை சென்று சேருவதுதான் உன்னதம் என்பதை உணர்ந்து கொண்டு விட்ட ஒரு யோகி சமாதியை பற்றியும் கூட பெரிதாக கவலை கொள்ளாது, முழுமையாக சரணாகதி நிலையிலே பராபரத்தை நோக்கிய தன்னுடைய சிந்தனையை திருப்ப வேண்டும். அப்படி திருப்பும் போது முத்தி மோட்சம் என்பது சித்திக்கும். அந்த நிலை வந்தபோது சமாதி என்கிற நிலையை கடந்து மோட்சம் என்கிற நிலையை அந்த யோகி அடைந்து விடுகிறார். இதை குறிக்கும் விதமாக போகமாமுனிவர் அருளி செய்த சப்தகாண்டம் என்கிற நூலிலே எண்ணற்ற சித்தர்கள் சமாதிக்கு செல்வதும் பிறகு சமாதியை விட்டு நீங்கி வந்து தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கமாக எடுத்து உரைப்பதும் அதன் பிறகு மறுபடியும் சமாதிக்கு செல்வதும் மறுபடியும் வருவதும் இப்படியாக சில காலம் வாழ்ந்தான பிறகு, இனி நான் திரும்பி வர மாட்டேன், இந்த உடல் இங்கே எனக்கு தேவையில்லை என்று தன்னுடைய முழுமையான முடிவான கருத்தை சொல்லி மோட்சத்திற்கு தான் செல்ல இருக்கக்கூடிய கருத்தை அறிவித்து சென்றிருப்பதை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை பார்ப்பதற்கு நமது போகமாமுனிவருடைய சத்தகாண்டம் என்கிற நூல்பதிவுகளை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். போது உகந்து ஏறும் பொரிசடையான் அடி, யாது உகந்தார் அமராவதிக்கே செல்வர், ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும் மாது உகந்து ஆடிடும் மால் விழையோனே. உகத்தல் என்பது ஒரு பெரிய நிலையை, பெரும் பேற்றை பெறுதல் என்றாகிறது. போது உகந்து ஏறும் புரிசடையான், போது என்பது பொழுது. எந்த வேளையிலே அமர்ந்திருந்து யோக சாதனம் பழக வேண்டும் என்பதை சரியாக விளங்கி கொண்டு விட்ட ஒருவன் எந்த வேளையிலே பயிற்சி செய்தால் நமக்கு நிச்சயமான வெற்றிகள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டு விட்ட ஒருவன் புரிசடையான் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை சென்று சேருவதற்கு முழுமையான தகுதியை வளர்த்து கொண்டு விடுகிறான். ஈசனுக்கு புரிசடையான் என்று பெயர் வந்ததற்கு என்ன காரணம்? புரிசடை என்பது என்ன? சிரசிலே இருந்து தரை வரையிலும் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேசக்குழல் அல்லது கேசக்கற்றை, அவை பொறிபொறியாக ஒன்றோடு ஒன்று இணைந்து ஜடாமுடியாக பூமியிலே புரண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எம்பெருமான் ஈசன் இருக்கிறான் என்று குறிப்பிடப்படுகிறது. இது இப்படியா? இப்படிப்பட்ட நிலையில் தான் ஈசன் இருக்கிறானா? இதை விளங்கிக் கொள்வது சுலபம். ஜீவன் என்று சொல்லப்பட்ட சிவனாகப்பட்டது 71,000 நாடிகள் வழியாக சலித்து ஆற்றலாக உடல் முழுவதும் பரவுகிறது. இந்த 71,000 நாடிகளையும் புரிசடை என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். புரிசடையோன் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்பது நம்முடைய ஜீவன்தான். இந்த உண்மையை உகந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள் அமராவதிக்கு சென்று சேருவார்கள். அமரபதி, அமரர் என்பது முத்தி மோட்சம் பெற்றவர்கள் அல்லது ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்து பெரிய பெரு பேரை பெற்றிருக்கக்கூடிய மரணமில்லா நிழை அல்லது இமைத்தல் இல்லாத இமையவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்திற்கு செல்லுவார்கள். எப்பொழுது ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்து
மோட்சத்திற்கான காரியத்தை செய்யாது இருக்கக்கூடிய ஒருவர் அமராவதிக்கு செல்வார்கள். அப்படி செல்லும் போது அமரர்கள் ஏற்கனவே பெரிய நிலையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி செல்லக்கூடியவனை நேரிலே வந்து பார்த்து ஆராய்ச்சி செய்வார்கள். இவன் எதை செய்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறான், நாம் செய்ததை போன்ற பயிற்சியை செய்திருக்கிறானா அல்லது வேறு ஏதாவது புதுமையான பயிற்சியை செய்திருக்கிறானா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்பார்கள். மாது உகந்து ஆடிடும் மால் விடையோன். இங்கே மால் என்று சொல்லப்பட்டது மனம், விடையோன் என்று சொல்லப்பட்டது ஈசன். மாது உகத்தல் என்கிற வார்த்தையை வேறு இங்கே வெளிப்படுத்துகிறார். மாது என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயு. நிலையாக இருக்கக்கூடிய சக்தி சிவம் என்றும் சடனப்படக்கூடிய சக்தி என்பது அசையும் சக்தி அல்லது மனோன்மணி குண்டலினி இப்படியாக எல்லாம் பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. பெருமாள் என்று சொல்லப்பட்டதை பெண் என்பதாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். மனம் என்கிற பெண் சித்தம் என்கிற ஆணோடு கலக்க வேண்டும், அப்பொழுது மாத்திரமே புருஷனாகி தீர முடியும் என்றும் குறித்திருந்தார்கள். மனம் என்பது புலன் இன்பங்கள் வழியாக செல்லக்கூடிய தன்னுடைய பயணத்தை நிறுத்திவிட்டு எப்பொழுது சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெற்று சீவனிலே சென்று கலக்கிறதோ அப்பொழுது புரிசனையான் என்கிற எம்பெருமான் ஈசனை சென்று சேர்ந்தவராக ஆகிவிடுவார். இதைத்தான் இந்த திருமந்திர பாடல் வெகு அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.